Hi students, this is Alex here. In the video, we will talk about public examination and plan our preparation. So first thing, we will talk over chapter, how much time and how many hours we will list. So in the examination, in the holidays, the hours fit all chapters plan. So for example, chapter 1, இப்போ எனக்கு வந்து நான் ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணணும், அதனால் எனக்கு வந்து 4 hours வேணும் அப்படின்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு இது ரொம்ப நல்லா தெரியும், எனக்கு 2 hours போதும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம சாப்டரோட டிஃபிகல்ட்டி லெவலை பொறுத்து அண்ட் அந்த சாப்டர் வந்து சின்ன சாப்டரா இல்லை பெரிய சாப்டரா அப்படின்றத பொறுத்து இந்த டைம் டியூரேஷன் வந்து வேரி ஆகும். அண்டு இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட். சில பேருக்கு வந்து மேட்ரிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு இன்டகிரேஷன் ஈஸியாக இருக்கும், சில பேருக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு டைமை வந்து அதுக்கு அலோகேட் பண்ணுங்கள். அண்டு அந்த அலோகேட் பண்ணுற டோட்டல் சாப்டர்ஸோட டோட்டல் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்ம இந்த ஹாலிடேஸ்க்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கணும். அண்டு லாஸ்ட்டு ஹாஃப் டே ஆர் ஒன் டே வந்து நமக்கு ரிவிஷனுக்கும் வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வந்து நீங்கள் போடுங்க. இது ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங், இப்போ நம்ம வந்து ஷெடியூல் பண்ணியாச்சு அண்டு சாப்டர் வந்து உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆர்டரில் கூட படிக்கலாம். ஸோ நான் சில சாப்டர் வந்து ஈஸியாக ஃபீல் பண்ணுறேன், அதனால் நான் முதல்ல இதை முடிச்சு வச்சிடுறேன் அப்படின்னும்போது அப்போ நமக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். இந்த ஈஸியான ஒரு 4-5 chapters முடித்த பிறகு ஒரு 4-5 chapters முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக நெக்ஸ்ட் சாப்டரை நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ இந்த சாப்டர் வந்து ரீஆர்கனைஸ் பண்ணி, ஸோ உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரீஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அதுபடி நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ தேர்ட் திங், இப்போ நம்ம ஒரு சாப்டர் எடுத்து படிக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து டைம் அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ அந்த டைமில் நம்ம அந்த சாப்டரை எப்படி முடிக்கணும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு சம்மை நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி ஒரு சம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் அலோகேட் பண்ணியிருக்க டைமில் கண்டிப்பாக ஒரு சாப்டர்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 25-30 க்வெஸ்டின்ஸ் ஆகுது நீங்கள் ரைட்டிங் ப்ராக்டிஸோடு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம ஈஸி அப்படின்னு சொல்லி ஒரு கிளான்ஸ் பார்க்கக்கூடாது, இந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ அந்த சம்மை வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, பார்க்காம போட்டு பாருங்கள். ஸோ சம்ஸை பொறுத்து இப்போ ஒரு மேட்ரிசஸ் பெரிய கால்குலேஷன்ஸ் இருக்கிறனால மேபி கொஞ்சம் டைம் கன்சூமிங்காக இருக்கலாம். ஸோ அதனால் ஒரு 1 hour வந்து ஒரு 5-6 சம்ஸ் நம்மளால் போட முடியும். இதே வேறு சாப்டர் வந்து கொஞ்சம் சின்ன சம்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 8-10 ப்ராப்ளம் வந்து ஒரு மணி நேரத்தில் போடலாம். ஸோ அப்போ நீங்கள் ஒரு சாப்டரில் மேக் ஷுவர் ஒரு 25-30 க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாமே ஒவ்வொரு மாடலாக இருக்கணும். அப்படி ஒரு மாடல் கவர் பண்ணும்போது அந்த ஹோல் சாப்டர் வந்து ஈஸியாக நம்ம கவர் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங், இதுதான் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், இதுதான் எக்ஸ்பெக்டட் க்வெஸ்சன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு சம்ம ஒரு கான்செப்டை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த சம்மில் என்ன ஃபார்முலா இருக்குது, எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்க, ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்கணும். சப்போஸ் நம்ம ஒரு மாடல் படிச்சிருப்போம், அதே மாடலில் வேறு சம் கூட எக்ஸாமில் வரலாம், நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, பட் அதே மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணோம், அதே அப்ரோச் பண்ணணும். அப்போ நம்ம ஃபார்முலா அண்டு கான்செப்டில் நம்ம ஃபோக்கஸ் இருக்கும்போது நம்ம வந்து அந்த மாடல் எந்த சம் வந்தாலும் இல்லை வேறு ஏதாவது அவுட் சைட் டெக்ஸ்ட் புக் க்வெஸ்சன் அந்த நம்பர்ஸ் எல்லாம் மாற்றி க்ரியேட்டிவ் சம்மாக கேட்டாலும் நம்ம வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த அப்ரோச்சை நீங்கள் ஃபாலோ பண்ணும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் எக்ஸ்பெக்டட் க்வெஸ்சன் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்க அதுதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த சம்மை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த சம்மை ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதே மாடலில் வேறு வரும்போது நம்மளால் போட முடியாது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த சம்மில் இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுருக்காங்க, அது எப்படி வந்துச்சு அப்படின்னு புரியாமல் அதை ஞாபகம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த அப்ரோச் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதே மாடலில் வேறு சம் போடுறதுக்கு நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ரோச் வச்சுக்காதீங்க. அதேமாதிரி நம்ம இதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி எக்ஸாம் ஆளுக்கு போகும்போது சப்போஸ் அது வரலை அப்படின்னா நமக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகும். ஸோ வந்து இது ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அதனால் உங்களோட அப்ரோச்சை வந்து நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க. நம்ம ஒரு சம்மை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறோம், எப்படி அந்த கான்செப்ட் அதில் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ நீங்கள் அதை பாருங்கள். அதை பார்க்கும்போது நம்ம ஒரு 4-5 sums வந்து ஒரே அப்ரோச்சில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக படிச்சிங்கன்னா அதை வச்சு மீதி சம்ஸ்லாம் நம்ம போட்டுடலாம். ஸோ அதனால் அது மாதிரி செலக்டிவாக அந்த கான்செப்டெல்லாம் கவர் ஆகிற மாதிரி ஒரு பேசிக் சம்
அண்ட் ஒரு டிஃபிகல்ட் சப் எல்லாமே கவர் பண்ணுங்கள், பட் மேக் ஷுர் அந்த கான்செப்ட்லாம் நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும். ஸோ இப்படி படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சென்டம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த அப்ரோச் தெரியும்போது சர்ப்ரைசிங்காக அவங்க வந்து ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. நான் எப்போவுமே 50-60 தான் வாங்கிட்டுருக்கேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸும் இந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணும்போது எக்ஸாம் எல்லாம் அவங்க போடுறதுக்கெல்லாம் ஆன்சர் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க கான்செப்ட் ஃபார்முலா அதை தரோ பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு சும்மா ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் ஆன்சர் வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 வாங்கிட்டு இருக்கும்போது 80-90 வரைக்கும் நம்ம வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது அவுட் ஆஃப் 100. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த விதத்தில் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு வீக் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதும் அவங்க ஏதோ ஒன்று படித்ததை வச்சு ஒரு ஃபார்முலா எழுதியிருப்பாங்க, ஏதோ ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் எழுதியிருப்பாங்க, அப்போ ஸ்டெப் மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த அப்ரோச் வந்து நமக்கு வந்து எல்லா டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளாங்காக விட்டுட்டாங்கன்னா மார்க்கே வராது, பட் ஏதோ அது ரிலேட்டடாக படிச்சிருப்பாங்களே அதை எழுதி வச்சாங்கன்னா சில டைம் வந்து அது ஒரு கரெக்டான ஃபார்முலாவாக இருக்கும், கரெக்டான அப்ரோச்சாக இருக்கும். மேபி அவங்க கம்ப்ளீட் பண்ணாமல் ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் எழுதியிருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் நிறைய ஸ்டெப் மார்க்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கான்செப்ட் ஃபார்முலா இந்த அப்ரோச் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சம்மு தான் வருதுன்னு சொல்லி புரியாமல் அந்த ஸ்டெப்ஸை வந்து மெமரைஸ் பண்ணாமல் நம்ம கான்செப்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் அடுத்தது ஒரு சம்மை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே வந்து அதில் ஒரு ஃபார்முலா ஒரு அப்ரோச் இருக்கும், அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. சில சம்மில் சில ட்ரிக்கியான ஒரு ஸ்டெப்ஸும் இருக்கும், ஒரு சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு அப்ரோச்சை யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு வேறு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி அதையும் சேர்த்து படிக்கும்போது ஒரு டிஃபிகல்ட்டான சம்மு கூட வந்து உங்களுக்கு ஈஸியான சம்மாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு ட்ரிக்கி பார்ட் இருக்கிறவங்க தான் அது டிஃபிகல்ட் சம்மாக இருக்கும். நம்ம அதையும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போது ஈஸியாகிடும். ஸோ அப்போது ஒரு சம்மில் வந்து அதோட ஃபார்முலா அண்ட் எப்படி அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த அப்ரோச் அண்ட் இந்த ட்ரிக்கியான ஸ்டெப், இதெல்லாம் படிக்கும்போது எல்லா டிஃபிகல்ட்டான சம்மும் வந்து உங்களுக்கு ஈஸியாகிடும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒன் மார்க்கோட ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நான் ஆன்சரை ஞாபகம் வச்சுக்கிறதோட இது நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நான் போட்டு பார்த்து நான் ஆன்சரை சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்வாங்க, அது குட். சில ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய அதை ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்றத ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸோ அதுவும் டு சம் எக்ஸ்டெண்ட் ஓகே, ஏன்னா டைம் சேவ் ஆகும். அண்ட் அப்படி பண்ணும்போது நம்ம அந்த ஆன்சரை ஞாபகம் வச்சுக்கணுமே தவிர அந்த ஆப்ஷனை வந்து ஞாபகம் வச்சுக்கூடாது. ஏன்னா அந்த ஆப்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்டரில் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த சம்முனா இந்த ஆன்சர் அப்படின்ற வகையில் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இன்கேஸ் அவங்க ஆப்ஷன்ஸை மாற்றி கொடுத்தாலும் நம்ம அந்த கரெக்டான ஆன்சர் எங்கே இருக்குன்றதை நம்ம லொக்கேட் பண்ணி நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். சில பெரிய சம்ஸுக்கு நம்ம மேபி ஒன் பேஜ் வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணால் தான் அதுக்கு ஆன்சர் வரும் அப்படின்ற டைப் ஆஃப் சம்ஸும் ஒன் மார்க்கில் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ஆன்சரை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் குயிக்கராக ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஒன் மார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு சென்டம் எய்ம் பண்ணுறவங்க வந்து ஈச் அண்ட் எவ்ரி சம்மை வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்டு அந்த புக்குக்கு முன்னாடி அந்த சாப்டர்ஸில் கொடுத்துருக்க இந்த இன்ட்ரொடக்ஷன் பார்ட் அதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. அதில் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன தியரத்தோட ரிசல்ட் அண்டு சில டெஃபினேஷன், ஸோ இதெல்லாம் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஸோ மொத்தத்தில் நீங்கள் ஷெடியூல் பண்ண மாதிரி உங்களோட ப்ரிப்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ஒர்க் அவுட் பண்ண நோட் புக்கை வந்து லாஸ்ட் டே வந்து நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ஒவ்வொரு சமயம் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது என்ன ஃபார்முலா, என்ன அப்ரோச், என்ன ட்ரிக்கியான ஸ்டெப், இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் அதில் பாருங்கள். அதுக்கப்புறம் ரேண்டமாக புக்கில் வந்து ஒரு சம் எடுத்து பாருங்கள், அது உங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் ப்ராப்பராக ஷெடியூல் பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கான்செப்ட்லாம் கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபைனல் டேவே நல்லா ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய வந்து இப்போ யூடியூப்பில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸ்பர்ட் கொஸ்டின் லிஸ்ட்லாம் வந்து நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தா அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அந்த சம் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த விதத்தில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100% கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை வந்து யூஸ் பண்ணணும். சப்போஸ் எனக்கு எது ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தெரியல, நான் வேணால் அந்த கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் அதுதான் வரும்னு சொல்லிவிட்டு அந்த சம்மை வந்து மெமரைஸ் பண்ணாதீங்க. அந்த சம்மில் என்ன ஃபார்முலா அப்ரோச் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இன்கேஸ் அது வந்தாலும் ஓகே, இல்லை அந்த மாடலில் வேறு வந்தாலும் ஓகே. ஸோ நீங்கள் வந்து நல்லா ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ இந்த டேஸை வந்து ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். மேக் ஷுர் ஒவ்வொரு சாப்டர்லேயும் அட்லீஸ்ட் 25-30 கொஸ்டின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். பெரிய சாப்டராக இருக்கும்போது ஈவன் 40-50 கொஸ்டின்ஸ் கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அண்டு அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் ஸ்பீடும் இம்ப்ரூவ் ஆகிருக்கும்.
அண்ட் லாஸ்ட் டே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த ப்ராப்ளத்தையே வந்து நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸலண்ட்டாக மார்க் வாங்குவீங்க. விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட்.